அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். குழந்தைகள் பெரியவங்க அந்த பெட்ல இருந்து எழுந்துச்சு உட்காரும்போதே ரெண்டு பக்கம் மூக்கும் அடைச்சிக்கும், மூக்குல இருந்து தண்ணி மாதிரி கொட்டலாம், தும்மல் அடுக்கு தும்மல் மாதிரி வரலாம். ஒரு சிலர் ரூமை விட்டு வெளியே வந்த உடனே அடுக்கு தும்மலோ மூக்கடப்போ அதிகமாகலாம். அச்சு 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 அச்சுன்னு வேக வேகமாக தும்மிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 தும்மல், 15 தும்மல், 20 தும்மல் அப்படின்ட்டு இங்கெல்லாம் வலிக்குதுங்க. தும்பும்போது அந்த அளவுக்கு வேகமாக தும்புவாங்க. நோஸ் பிளாக் இருக்கும். ஒரு சிலர் தலைக்கு குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே அடுக்கு தும்மலாக வந்துச்சு, வேற வீட்டில் வதக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டிலேருந்து தும்மிட்டு இருப்பாங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ரெண்டு நாள் கழிச்சு கிளைமேட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா இன்னிலேருந்து இவங்களுக்கு வந்து மூக்கடப்பு தும்மல் வந்து வர ஆரம்பிச்சிடும். கொண்ட கரகரப்பு இருக்கலாம், இருமல் இருக்கலாம், சளி வரலாம். பச்சை தண்ணியில் கை வச்சேன் டாக்டர், எனக்கு உடனே தும்மல் வருது. ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணேன், அந்த சில் காத்து பட்ட உடனே எனக்கு அடுக்கு தும்மல் வருது, எனக்கு சில்லுன்னு எதுவும் தொட முடியல, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூசு ஒவ்வாமல் இருக்கலாம். வீடு பெருக்கினாலோ, ஒட்டல் அடித்தாலோ, ஏதாவது வதக்கினாலோ, ஸ்ட்ராங் ஸ்மெல் பட்டாலோ, பெர்ஃப்யூம் பட்டாலோ, ஈவன் ஒரு ஃப்ளவர் ஸ்மெல் பட்டாலோ, அல்லது தூசில் வந்து போனாலோ, ட்ராவல் பண்ணாலோ இவங்களுக்கு மூக்கடப்பு தும்மல் வந்துருக்கும். ரெண்டு மூக்கும் புஸ்ஸுன்னு அடைச்சிக்கும், அடுக்கு தும்மல் மாதிரி வந்துட்டே இருக்கும். கண்ணுலேருந்து தண்ணி மாதிரி வரலாம், கண்ணு வந்து சிவந்து போயிடலாம். ஒரு சிலருக்கு தொண்டை கரகரப்பு, இருமல், சளி இருக்கலாம். ஓகே, இதுக்கு நான் நிறைய ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் எடுத்துட்டேன், எடுக்கும்பொழுது கண்ட்ரோல் ஆகுதான திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியா இருக்கு அப்படின்னா கூட இவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துடலாம். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராணாயமா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய பிராணாயமா, மூச்சு பயிற்சி இருக்கு இல்லையா, அந்த மூச்சு பயிற்சியை ஒரு குருனுடைய உதவியோட கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மூச்சு பயிற்சி வந்து பண்ணணும். நல்ல ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி ஃபுட்னா என்ன, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நிறைய காய்கறிகள், உங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய கீரைகள், பழங்கள் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுங்க. நட்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உங்க வீடு சரௌண்டிங்ஸ் வந்து கிளீனா வச்சுக்கோங்க, எல்லா பொருளும் நல்லா சுத்தமா இருக்கிற மாதிரி, ஜூஸ் எல்லாம் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. உங்க ஃபேனை பார்த்தாலே தெரியும் உங்க வீட்டில் எந்த அளவுக்கு தூசு இருக்கு, உங்களுடைய ஏசி ஃபில்டர் பார்த்தாலே தெரியும் உங்களுடைய வீட்டில் எந்த அளவுக்கு தூசு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தூசு அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த தூசை மேக்சிமம் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அந்த நெட் ஷேடோ நெட் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நெட்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மேக்சிமம் வீடை நல்லா கிளீனாக வச்சுக்கோங்க, எந்த பொருள் இருக்குனாலும் கிளீனாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தூசு படுறதுனால தான் மோஸ்ட்லி இந்த அலர்ஜிக் இஷ்யூஸ் வந்து வரும். ஹெல்த்தி ஃபுட்டு பிளஸ் கிளீன் என்வரன்மெண்ட் இது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூசு ஒவ்வாமை பிரச்சனை இருந்தாலோ, மூக்கடப்பு, தும்மல், வறட்டு இருமல், அல்லது தொண்டை கரகரப்பு இருந்தாலோ தயங்காமல் ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோ மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த அலர்ஜிக் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம். நன்றி, வணக்கம்.